பண்றாண்டே ஆகுது. இன்னமும் அரசு மருத்துவமனையின் தரம் அப்படிதான் இருக்கு. இல்ல, இப்ப எல்லா மருத்துவமனையும் 8700 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 1100 மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் தரம் உயர்த்துவது என்பது ஒரே ஒரு வருஷத்துல எந்த அரசாலும் முடியாது. ஆனாலும் கூட இன்னைக்கு மக்களையே தேடி மருத்துவமனைகளின் கட்டமைப்பை தரம் உயர்த்துவது என்பதையும் கடந்து மக்களின் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற ஒரு மகத்தான திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், நாள்பட்ட வலி நிவாரணம், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற 5 வகையான நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்ப்பதும் மருந்துகள் தருவதுமான திட்டம் உலகத்திலேயே தமிழகத்தில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிற அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 76 லட்சம் பயனாளிகளை கடந்திருக்கிறது. இது மாதிரியான திட்டங்கள் மிக சிறப்பாக தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 டெலி கன்சல்டேஷன், தொலைதூர கிராமங்களுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மருத்துவ வாகனங்கள் இப்படி பல இந்த ஓராண்டு காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25, புதிய நகர்ப்புற சுகாதார மையங்கள் 25, 50 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசிடம் நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது. அதில் கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மருத்துவமனை இங்கே இந்த அக்கம்பக்கத்தில் ஒரு 20,000 மேற்பட்ட கிராம குடியிருப்புதாரர்கள் இருக்கிறார்கள். ஒரு 600 குடும்பங்கள் இலங்கை மறுவாழ்வு மக்கள் இருக்கிற முகாம் இருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனையை கூட இந்த துணை சுகாதார நிலையத்திற்கு பதிலாக இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நம்முடைய டிபிஹெச் அவர்கள், நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் டிபிஹெச் அவர்களும் உடனடியாக நாளையே இது சம்பந்தமாக டிடி மூலம் ஆய்வு செய்து இங்கே இருக்கிற மக்கள் தொகை புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் இதற்கும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருக்க வேண்டும், ஒரு 30,000 அளவுக்கு பொதுமக்கள் தொகை இருக்க வேண்டும். இது இரண்டும் பொருந்துகிறதா என்பதை பார்த்து இங்கேயே அது பொருந்தி வந்தால் இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இந்த பகுதியில் அமைத்து தரப்படும் என்பதை தேவையானது என்பது போதுமான அளவுக்கான விழிப்புணர்வு. இந்த விதிமுறைகளை நாம் கடைபிடித்தால் நம் உயிரை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற BA.4 BA.5 என்கின்ற இந்த தொற்று என்பது வேகமாக பரவும் தன்மையுடையது. உலகம் முழுவதும் 10,000 தொடங்கி 100,000 வரையிலான தொற்றுள்ள நாடுகள் 10 மேற்பட்ட நாடுகள் பெருகிவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரை 6,000 to 5,000 வரை தொற்று உள்ள மாநிலங்கள் என்று ஒரு 7-8 மாநிலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, டெல்லி போன்றவைகள் எல்லாம் ஒரே நாளில் இரட்டிப்பாக ஆகி கொண்டிருக்கிறது. டெல்லியில் நேற்றைக்கு முன்தினம் 900 இருந்தது, இப்போது 2,000 ஒரே நாளில். மகாராஷ்டிராவில் 2,500 இருந்தது, இப்போது 5,000, 2 மடங்காக ஆகிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு 10-15% என்கின்ற அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது, கிராஜுவலாக கூடிக்கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது முகக்கவசங்கள் அணிவது போன்ற அந்த விஷயங்கள் தான். இது அவசியம் என்று நாம் கருதி இதை செய்ய வேண்டுமே தவிர யாராவது கட்டாயப்படுத்தி சட்டங்களின் மூலம் தடுத்தால் மட்டுமே இதை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் பொதுமக்களுக்கு வரக்கூடாது. 7 to 15 இன்னும் வரல. இப்போ நம்ம வந்து 12 to 14 மாதிரி ஒரு கோர்பிவேக்ஸுங்கிற வேக்சின் தான் போட்டுருக்குறோம் ஸ்கூலில். இப்போ அது வந்து பள்ளிகளிலும் போட்டுக்கொண்டிருக்கிறோம், முகாம்களிலும் போட்டுக்கொண்டிருக்கிறோம். 15 to 17 வர வயசு வரைக்கும் கோவேக்சின் போட்டுருக்குறோம். 18 கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் அந்த மாதிரி 2 தவணையும் போட்டிருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் 60 வயதுக்கு மேற்பட்ட இணை நோயுள்ளவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள், முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பு அந்த பூஸ்டர் தடுப்பூசி இலவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மற்றது 18 to 59 வயதினருக்கான இந்த பூஸ்டர் தனியார் மருத்துவமனைகளில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் 225 ரூபா ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிற விலை, அது இல்லாமல் 150 ரூபா அவங்க சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் GST, 386 ரூபாயும் 25 காசும் தனியார் மருத்துவமனையில் கொடுத்து போட்டுக்கணும். ஆனால் நம்முடைய பொதுமக்கள் பூஸ்டர் தடுப்பூசியை தனியார் மருத்துவமனைகளில் பணம் கொடுத்து போட்டுக்கொள்வதில் கொஞ்சம் தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு CSR பங்களிப்புடன் தனியார் மருத்துவமனைகளிலும் பூஸ்டர் தடுப்பூசியை இலவசமாக போடுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அறிவுறுத்தலின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு 10 நாட்களில் அந்த பணி தொடங்கப்படவிருக்கிறது. நம்முடைய
திண்டிவனம் அரசு மாவட்ட அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கு? 60 கோடியா? 60 கோடி ரூபாய் அதுக்கான நிதியம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பணி தொடங்கப்படும். நானும் அமைச்சரும் கலந்து கொண்டு அந்த பணிகளை தொடங்கி